பிஸ்மில்லா காசுன்னு பேசுகிறோம். நீங்கள் பார்த்துலேயே தெரிஞ்சிருக்கோம் பிஸ்மில்லா காசுன்னு. இப்போ எங்கள்கிட்ட பிஸ்மில்லா காசில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து டாடா இண்டிகா வந்திருக்கு. டாடா இண்டிகாவில் நாங்கள் ஃபெசிலிட்டி நிறைய வண்டி கொடுத்துட்ருக்கேன். அதில் இது பார்த்தீங்கன்னா 2005 சிங்கிள் ஓனர் TN23 வேலூர் வண்டிங்க. இது ஒரு பேங்க் மேனேஜர் வச்சிருந்த வண்டி. வண்டி 20 ஓடி கிலோமீட்டரே 37,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்டிருக்காரு. ஏசி போட்டோன்னே வேறு லெவல். இந்த இண்டிகாவில் இவ்வளோ கூலிங்கில் ஏசி தானே இல்லை, அவ்வளோ லெவலில் ஏசி பக்கா கூலிங்கில் இருக்குது. போட்டு 8.5 செகண்டு ஏசி ஃபுல் கூலிங் ஆகுதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்குது. நாங்கள் எதுவுமே பாலிஷ் கோட்டிங் கூட இந்த வண்டிக்கு பண்ணல. ஏன்னா வண்டியே ஒரிஜினாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஹெட்லைட்லாம் கம்பெனியில் வந்து தான் அப்படியே இருக்குது. சீட் கவர் பார்த்தீங்கன்னா அது கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. சீட் கவரே வேறு லெவல். இந்த சீட் கவரே 16,000 ரூபாய் வச்சுக்கலாம். இண்டிகாக்கே 16,000 ரூபாயில் சீட் கவர் போட்டிருக்காங்க. அவ்வளோ டாப்பாக இருக்குது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா புது பேட்டரி வச்சுருக்காங்க. 37,000 கிலோமீட்டர் தான் ஓட்டே இருக்காங்க வண்டி. வண்டி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வீட்டில் வந்து ஒரு உள்ளே நின்ன வண்டி. இது உள்ளே வந்து நின்னது வெயிலே படாத வண்டிங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. 2015 சிங்கிள் ஓனரு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,93,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்கு. வண்டி நல்லாயிருக்கு. இதேமாரி 2015 சிங்கிள் ஓனர் TN25 ஒன்று போட்டேன். அது வந்து இன்னைக்கு காலையில் தான் டெலிவரியே நான் கொடுத்தேன் வண்டி. அது சேல் ஆகிடுச்சு. அந்த வண்டி என்கிட்ட இல்லை. இப்போ என்கிட்ட சிங்கிள் ஓனரில் பார்த்தீங்கன்னா 2015 TN23 இருக்கு. இந்த பக்கா ஓனர் ஒரே ஓனர். 37,000 கிலோமீட்டர் ஓடிக்க வண்டி. இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துருவோம். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயரும் புது டயர் தான் போட்டிருக்காங்க. டயரும் நல்லாயிருக்கு. வண்டி ஷார்ட் பண்ணால் வேறு லெவல். ஷோரூமில் போய் புது வண்டியை வந்து ஷார்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் இருக்குது. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். வந்த இண்டிகாலே இது வந்து வேறு லெவலில் இருக்குது, டாப்பாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள் இந்த இண்டிகா. 1,93 ரேட்டு. 2015 சிங்கிள் ஓனரு. என்ன கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி தரேன். ஆனால் ரொம்ப கம்மி ஆகாதுங்க இந்த வண்டி மட்டும். ஏன்னா வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது, கஸ்டமர் ஒத்துக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, உள்ளே இருக்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே கிளீன் பண்ணல. வண்டியில் வந்தமாரியே இருக்குது ஃபுல்லாக உள்ளெல்லாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இது ஓடிக்க கிலோமீட்டர் 37,000 கிலோமீட்டர்னால தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் யார் வேணாலும். நேரில் வந்து வண்டியை பாருங்கள். இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜினுங்க. உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 23-24 கொடுக்குது. ஏசி போட்டு 23 கொடுக்குது. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். அது இல்லாமல் செட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் செட்டு, ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் தான். செட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. நேரில் வந்து வண்டியை பாருங்கள். இந்த இண்டியாவினுடைய இன்டீரியர் அஃபியரன்ஸ் பாருங்கள். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் 37,800 தான் ஓடி இருக்குது. வண்டியினுடைய இன்டீரியர் அஃபியரன்ஸே சொல்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இன்டீரியரில் உங்களுக்கு மியூசிக் செட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. ஏசி சூப்பரான ஒர்க்கிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் லெதரில் தான் கொடுத்துருக்குறாங்க. புது சீட் கவர் தான் வந்து அடித்து போட்டிருக்கிறாங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே வந்து லைவாக பாருங்கள். பேக் சீட்டும் பார்த்திங்க அப்படின்னா லெதரில் தான், புது சீட் கவர் தான் அடித்து போட்டிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் எல்லாமே பேக்கில் வந்து இருக்குது. வண்டியினுடைய ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்துருக்குது. பேக்கில் இருக்கக்கூடிய ஆடியோஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டியினுடைய ஃப்ரண்ட் சைட்லேருந்து வண்டியினுடைய டேஷ்போர்டோட கண்டிஷன் வரைக்கும் வந்து பாருங்கள். டாப் அப்போசரோட கண்டிஷனும் நல்ல நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. 1,93,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். நம்பரும் பார்த்திங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷனாகவே வந்து இந்த வண்டி வந்து இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க. டயர் எல்லாமே வந்து புது டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. வேணுங்கிற பட்சத்தில் நேரில் போய் பாருங்கள். இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா வேலூர் டு திருவண்ணாமலை மெயின் ரோட்டில் சந்தவாசல் அப்படிங்கிற இடத்துல பிஸ்மில்லா கார்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட தான் போய் பார்க்க போகிறீங்க. டீசல்லே உங்களுக்கு இது மைலேஜும் வந்து சூப்பராக கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள். போய் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து தாராளமாக வந்து ஒன்றே வந்து வாங்கிக்கோங்க. இன்ஜினோட ஹெட்ரூம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் பாருங்கள், அடிக்கடி படாமல் ஒரிஜினாலிட்டி லுக்கிங்கில் தான் இருக்குது. ஆயில் கசிவோ எதுவுமே வந்து இல்லை. பிளக் சைட்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்ஜினோட பிளக் சைட்லாம் பாருங்கள். பேட்டரி நல்ல குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான வெஹிக்கிள். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், லைட்ஸு, ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக இப்போ வந்து பண்ணி காமிப்பாங்க. அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மக்கள் லாங்கிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத ஏ டு செட் நம்ம காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் இல்லைங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே லைட் செட்டப் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வார்னிங் லைட்ஸு, டேஞ்சர் லைட்ஸு, சைடு இண்டிகேட்டர் லைட்ஸு எல்லாமே வந்து பிரேக்கிங் லைட்டு எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படிங்கிறதே வந்து காமிக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வைப்பர் முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம டயர் பாயிண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டயர் பாயிண்ட் எல்லாமே அஸ்யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா சொன்ன மாதிரி புது டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க.
வண்டியுடைய ஃபேக்கில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்பேஸ் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபுட் ஸ்பேஸ் பார்த்துருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து வண்டியில் வந்து இருக்குது. ஸ்டெப்னி எல்லாமே இருக்குது, ஸ்டெப்னியும் நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், வண்டி தெளிவாக இருக்குங்க உள்ளலாம். இன்டீரியர்லாம் வீடியோ எப்படி இருந்தால் நானே பார்த்தேன், அவ்வளோ க்ளீனாக இருக்குது வண்டியே. வண்டி செட்டுலாம் ஃபைனர் மியூசிக் செட்டு தான் போட்டிருக்காங்க, வண்டி தெளிவாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லை வண்டியில். நேரில் வந்து பாருங்கள், ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது. வண்டி எந்த இருக்குது 193 கோட் பண்ணியிருக்கு. நேரில் வந்து வண்டியை பாருங்கள்.